ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வார்த்தைகளை கவனிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 3:39 கவனிக்கலாம். 2 சாமுவேல் 3:39. 2 சாமுவேல் 3:39 நான் வாசிக்கிறேன். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரனாக இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். தாவீது ராஜா அந்த வார்த்தைகளை சொல்றார். ஒரு பாரத்தோட இருதயம் உடைஞ்சு போய் கலங்கி போய் சொல்றார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் என்கிற நிலைமையோடு இருக்கிறீர்களோ, என் குடும்பம் உயர்த்தப்பட்டவனாய் பட்டதாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் படிப்பில் தேறினவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் சில அந்தஸ்தில் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். எனக்காக சில பிள்ளைகள் வந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். எனக்காக வீடு கட்டப்பட்ட போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் சில காரியங்களை பிரயாசம் எடுத்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். நான் இன்னும் பலவீனன் என்கிற மத்தியில் இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பலவீனனும் பலவான் என்று சொல்லுவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், நான் இன்னும் பலவீனன். சிரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரே பலன் தாருமே என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய ஆத்மாவில் பலன் தருகிறவர், சரீரத்தில் பலன் தருகிறவர், உடைய ஆவியில பலன் தருகிறவர். விழுந்து போன சூழ்நிலைமைகள், பலவீனமான சூழ்நிலைமைகள் இருக்கிறதோ ஆண்டவர் யார் தெரியுமா? பலத்தால் இடை கட்டுகிற கர்த்தர். இருக்கிற பலத்தோட இப்போ நான் கூட இருப்பேன் என்று சொன்னவர். ஜெபிப்போமா. இந்த வரிகளோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. பலன் இல்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. திறன் இல்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திற்காக நன்றி. கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், நான் இன்னும் பலவீனன் என்கிற மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு தேவன் பலத்தை அருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவன் பலத்தை அருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை இவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். ராஜாங்க இந்த
தாவீது இஸ்ரவேலுடைய இரண்டாவது ராஜா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், சத்துவம் நிறைந்தவன், பலன் நிறைந்தவன், யுத்தத்தில் பராக்கிரமசாலியா இருந்தவன். அந்த தாவீது சொல்றாரு, நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருந்த போதில் உன்னத அபிஷேகம் எனக்குள்ள இருந்துச்சு. மூன்று விதமான அபிஷேகத்தை அன்றைக்கு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. யூதாவின் மத்தியில் அபிஷேகம் பண்ணார், சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணார், இஸ்ரவேல் மத்தியில் அபிஷேகம் பண்ணார். இஸ்ரவேல் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னவர், அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்பட்டவர், கர்த்தருடைய விசேஷமான ஆவியினால் நிரப்பப்பட்டவர் தான் தாவீது. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவன் சொல்லுகிறான், நான் இன்னும் பலவீனன், பல காரியங்களை சாதித்தவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறேன், ஆனா எனக்கு கீழே உள்ளவன் என்னை மிஞ்சி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அதான் சொல்றாரு, செரியாவின் குமாராக இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவனா இருக்கிறாங்க. ஏன் பலத்துக்கு? நான் ராஜா, எனக்கு கீழே உள்ளவன் ஏன் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறான்? நான் சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான், நான் கொடுக்கறதெல்லாம் விஷயம் நிறைவேற்ற மாட்டேங்கிறான், என்னுடைய காரியத்துக்கெல்லாம் மிஞ்சி போகிறானே, ஓவர் டேக் பண்ணுறானே, ஓவர் கம் பண்ணுறானே, டாமினேட் பண்ணுறானே என்கிற ஒரு ஏக்கம். இந்த 2 சாமுவேல் 3 ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தை கவனியுங்கள், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது வர வர பலத்தான், பலத்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த வசனம் அதிகாரம் முடியும் போது தாவீது நான் இன்னும் பலவீனன் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் உங்களுடைய அதிகாரங்கள், உங்களுடைய ஸ்தானங்கள், நீ இருக்கிற நிலைமைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது நிமித்தமாய் நான் அந்த பகுதியில் இன்னும் பலவீனனாக இருக்கிறேன் என்கிற சோர்வோடு இருக்கிறீர்களோ, அந்த சோர்வோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் யார் தெரியுமா? பலப்படுத்துகிற கர்த்தர், பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தர், உன்னத பலத்தினால் நிரப்புகிற கர்த்தர், உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னவர். ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிறோம், தேவன் பலப்படுத்துகிறவர். இந்த தாவீது சொல்றார், நான் பலவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன். இந்த பலவீனமான பாண்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய் பலன் குறுகினது என்று பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனதுனால பலன் குறுகியிருக்கிறதா? பலவீன பாண்டம் போல் இருக்கிறீர்களோ? ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர்னு பார்க்கிறோம். பலத்தின் மேல் பலனடைய வைக்கிறவர், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவர், மான் கால்களைப் போல நமக்கு கால்களை தருகிறவர், பலன் தருகிற கர்த்தர், பலன் அதை ஈந்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டி என்று சொல்லுகிறார் தாவீது. சொல்றார், என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர், கர்த்தர் என் பலனும் என் ரட்சிப்புமானவர். தாவீது அறிக்கை எடுக்கிறார், என் பலன், தேவன் என் பலனாக இருக்கிறார். பலவீனப்பட்ட நபர் இருப்பீர்கள், ஆனால் நீங்க அறிக்கை எடுங்க, கர்த்தாவே நீர் என் பலன், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய பலன். யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், ஓ லார்ட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் when I am weak, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் when I am fall. நான் விழும்போது நீர் என் பலனாக இருக்கிறீர், நான் பலவீனமா இருக்கும்போது நீனுடைய பலனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும், ராஜாவா இருந்த போதிலும் இன்னும் பலவீனன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஏன் சொல்லுகிறார்? அடுத்த பகுதியில் சொல்றார், செரியாவின் குமாராக இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவனா இருக்கிறாங்க. செரியாவின் குமாராக இந்த மனுஷர், யார் இந்த மனுஷர்? 2 சாமுவேல் 2 18
அங்கே செரியாவின் மூன்று குமாரனாகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். பாருங்க, அங்கே செரியாவின் மூன்று குமாரனாகிய யோவாப், அபிசா, ஆசகேல். யார் அப்படின்னா செரியாவின் குமார் யோவாப். இது யோவாப் யார் அப்படின்னா தாவீதுடைய படைத்தலைவன், நல்ல போஸ்டிங்ல இருந்தவர் தான். ஆனா தாவீது சொன்ன காரியத்திற்கு அவர் மிஞ்சி போய்விட்டார். தாவீது சொல்றாரு, பா அது என் குமாரம், பா அப்சலோம கொண்டு கொன்றாதீங்க. ஆனா யோவாப் என்ன பண்றாரு தெரியுமா, அப்சலோம கொண்டுட்டு வந்துட்டாரு. தாவீது சொல்லுக்கு மதிப்பை கொடுக்கல. அதுக்கப்புறம் தாவீது தன் மகனுக்காக சோர்ந்து அழுது கொண்டிருக்கும்போது, துக்கித்து இருக்கும்போது, ஒளி மோசல் வாசல் முன்னாடி வந்து நில்லுங்க, இப்படி வரலன்னா ஜனங்கள் எல்லாம் தனியாய் போய்விடுவார்கள். தன் ஜனங்களையே படையே தனித்தத்துவமா வைத்திருந்தவன் தான் யோவாப். அன்னைக்கு தாவீது வரலன்னா எல்லாரும் யோவாப் பின்னாடி போயிருப்பாங்க, அவ்வளவு சத்துவத்தை வச்சிருந்தான். தாவீதுடைய மகன் அதோனி என்கிற உன்னோடு கூட சேர்ந்து அவனை ராஜாவாக்க பிரயாசம் எடுத்துக் கொண்டிருந்தவன். தாவீது ரெண்டு படைத்தலைவர்களை கொண்டு வந்து படைத்தலைவர்கள் ஆக்க திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது அந்த படைத்தலைவர்களை கொன்றவன். தாவீதுக்கு சரியான ஒரு மதிப்பு கொடுக்காத நிலைமையில தாவீது சோர்ந்து இருக்கிறார். சரியாவின் இந்த மனுஷன் என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க. I can't overcome, they are overcoming me. They are not at all respond my position. எனக்கு மதிப்பு கொடுக்கல. இந்த பகுதியில் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்னேர், அப்னேர் யார் அப்படின்னா சவுளுடைய படைத்தலைவன், நல்ல படைத்தலைவன். ஒரு காலத்தில் தாவீதுக்கு அகைன்ஸ்டா இருந்தவர் தான், ஆனா தாவீதோடு கூட சமாதானம் பண்ணிட்டு போயிட்டார். தாவீதோடு கூட நல்ல சமாதானம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த காரியத்தை கேட்டபோது இந்த 2 சாமுவேல் 3:23 யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னே ராஜாவிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாப்புக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டியில் பிரவேசித்து, என்ன செய்தீர், இதோ அப்படியே உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? நேரின் குமாரனாகி அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போகவும் நீர் செய்திருக்கிறதை எல்லாம் ஆராயும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி போன போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகருடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீதோடு கூட சமாதானம் பண்ணிட்டு போயிருக்கிற அப்னேர் தாவீதுக்கே தெரியாம அவனை வரவழைச்சு நல்லவனை போல பேசி வயிற்றுல கத்திய பத்தி குத்தி கொண்டு போட்டார். யாரு? யோவா. இதை குறித்து எங்க சொல்றார் அப்படின்னா, ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2:5 பாருங்க. 1 ராஜாக்கள் 2:5 அந்த 2 அதிகாரத்தில் தாவீது மரிக்கிறார். 10 பார்க்கும்போது, பின்பு தாவீது தன் பிதாக்களுடன் நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். நித்திரை அடைகிறார், மரணம் அடைகிறார். இதற்கு முன்னாடி ரெண்டு நபரை சுட்டி காட்டு போகிறார் சாலமுண்ட சொல்லிட்டு போறார். ஒன்று செரியாவின் குமாரன் யோவாப், ரெண்டாவது சீமை தாவீது தூசித்து கல்லை தூக்கி எறிந்து மண்ணை தூக்கி எறிந்த இந்த சீமை. ரெண்டு பேருடைய இரத்த பழியை நீ வாங்கிடணும்ப்பா, நரைமேற இரத்தத்தோட பாதாளத்துக்கு இறங்க பண்ணுன்னு சொல்லிட்டு போறார். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 2:5 செரியாவின் குமாரனாக யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதியாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தியரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்தில்
சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலே கச்சைகளை தன் கால்களில் இருந்த பாதரச்சைகளை வடிய விட்டானே. விட்டுறாதப்பா, சமாதான காலத்தில் இரத்த காலத்து மாதிரி சத்தத்தை சிந்த வச்சான். சமாதான காலத்தில் யாரெல்லாம் கொண்டா தெரியுமா? சரியான குமாரன் யோவாப், இஸ்ரவேலின் இரண்டு சேனாதிபதி ஆகிய நேரின் குமாரன் அப்னேயருக்கும், ஏத்தின் குமாரன் அமாசாவுக்கும். ஏத்தின் குமாரன் அமாசாவும் அப்னேர் இஸ்ரவேலின் ரெண்டு சேனாதிபதியை கொண்டு போட்டான். தாவீதுக்கு மிகுந்த வருத்தம். தாவீது சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். கர்த்தர் மோசேயை தலைவனாக வச்சார். மோசே சில நேரங்களில் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தன் சொந்த சகோதரி மதிப்பு கொடுக்கல. தேவன் சும்மா விடுவாரா? உன்னத்தில் சொல்றாங்க, அவர் பார்வோன் அரண்மனையில் இருக்கிறார், அங்கே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு சாகடிக்கிறாங்க. நேரத்தில் போய் கேட்டபோது அவங்க சொல்றாங்க, எங்கள் மேல் உன் அதிகாரியாய் தலைவனாய் வைத்தது யார்? மோசேக்கு விரோதமாக ஓவர் டாக் பண்ணி கேட்குறாங்க. 38 வருஷமாக வியாதி கொண்ட மனுஷன் சொல்கிறான், 38 வருஷமாக இருக்கிறேன், நான் போகணும்னு நினச்சா எனக்கு முன்னாடி முந்தி போயிடுறாங்க. 38 வருஷமாக இருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ண யாரில் முந்தி போயிடுறாங்க. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிக்கை எடுக்கிறார், அவருக்கு மாம்சத்தில் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது சாத்தனால் குட்டும் தூதனாக இருந்தது. நான் அதை என்னை விட்டு நீங்கும் படிக்க நான் 3 தினம் அவரிடத்தில் போய் பிரார்த்தித்தேன், ஜெபம் பண்ணினேன். அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னார். ஆனபடினால் கிறிஸ்துவின் வல்லம் என்மேல் தங்கும்படிக்கு இந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னவர். ஏனெனில் நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் காணப்படுகிறேன். பலவீனமாக இருக்கிறீர்களோ அதன் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பலவான் என்று எண்ணப்படுவாய். பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் காணப்படுகிறேன், பலமுள்ளவனாய் காணப்படுகிறேன். உண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம் வரும்போது அங்கே ஒரு நபர் எலியா. வசனம் 3, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லோரையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இசைபேலுக்கு அறிவித்தான். இது இசைபேல் கேள்விப்பட்டு வந்து சொல்றாங்க. அடுத்த வசனத்தில், அப்பொழுது இசைபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவரில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், ஒரு பயம் வந்து எலியா என்ன பண்றார்னா, அடுத்த வசனத்தில் அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சாபுக்கு புறப்பட்டு போய், ஒரு சிவ செடிக்கில் இருந்துட்டு என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும், ஆனால் அங்கே பார்க்கிறோம் அந்த போஜலத்தின் பலத்தினால் சில நேரத்தில் அந்த எலியா பலவீனப்பட்டிருந்தா. முதல்ல ஆண்டவர் யாக முன்னாடி போய் சொல்லுன்னு சொன்னார். அங்கே போய் ஆண்டவர் சமூகத்தில் எலியா கத்திரும்பா நிற்கிற எலியா போய் மழை பெய்ய வராது, பனி பொய்யாதுன்னு சொன்னார். ஆண்டவர் கேரி தாட்டனைக்கு போக சொன்னார், அங்கே போனார். சாரி பாத்திரத்துக்கு விதை வீட்டுக்கு போக சொன்னார், அங்கே போனார். திரும்ப ஆகா பொண்ணு வந்து காண்பி சொன்னார், அங்கே வந்து காண்பித்தார். நீ போ ரதத்தை பூட்டி கொண்டு ஓடுன்னு சொன்னார், அங்கே போனார். இப்படி கத்தர் அனுப்புற இடத்துலலாம் போனவர் இந்த ஒரு பகுதி வரும்போது தாமாகவே முடிவெடுத்த ஒரு பகுதி போகிறார். காரணம் என்ன? இசைபேல், ஒன்றுக்கு முதவாத இசைபேல், அசுத்தாவிக்கு அடையாளமாகிய அந்த இசைபேல் தன்னை ஓவர்டேக் பண்ணுறா. எலியாவை குறித்து புதிய பள்ள போட்டிருக்கிறது, இயேசு வரும்போது இவர் எலியாவாக இருக்குமோன்னு சொல்கிறாங்க. என்னை யார் என்று சொல்லார்கள் கேட்கும்போது, நீ எலியான்னு சொல்கிறாங்கிறாங்க. ஏலி எலி லாம சபத்தான்னு சொல்லும் போது இவர் எலியாவை கூப்பிடுறாருன்னு சொல்கிறாங்க. வருவ மலைக்கு போகும்போது அங்கே எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், தாவீதுக்கு ஒரு கூடாரம், அவர் எலியாவின்னு என்று வருகிறது. கர்த்தர் முன்பதாக நின்ற எலியா, ஜெபிக்கிற எலியா, ஒரு வல்லமையான எலியா, மரித்த உயிரோடு எழுப்பின எலியா, அற்புதம் செய்த எலியா. இப்படி எலியாவுக்கு உண்டு கர்த்தர் வல்லமையான காரியத்தை செஞ்சார். முந்தின அதிகாரம் பாருங்க, 18 அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால், கர்த்தரின் கை எலியாவின் மேல் இருந்துச்சுங்க. அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப் முன்னோடினான்.
ஆகாப்புக்கு முன் ஓடுறார். ஒரு ஆகாப் ரதத்தில் போறாரு, அதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஓடுறாருங்க. அவ்வளோ ஒரு ஜெய வீரன் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் மனமுடைந்திருக்கிறார். மனமுடைந்து ஓட முடியாம சூறைச்செடி கீழே போய் வந்து படுத்துக் கொள்றார். காரணம் என்ன தெரியுமா? இந்த எசேபேல், எசேபேலை குறித்து பார்க்க முடியும். எசேபேல் யார்? அசுத்தாவிக்கு அடையாளம். எசேபேல் யார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளை சுனிங்களால் செய்கிறார். இது ஒரு டிவோட்டி ஆஃப் டெவில், பிசாசின் ஊழியக்காரி. பிள்ளை சுனியம் செய்கிறவள், வாது சூது உள்ளவள், தேசித்தனம் நிறைந்தவள், டிவோட்டி ஆஃப் டெவில், பிசாசின் ஊழியக்காரி. யார் தெரியுமா? கணவனாக யாகப்பை தூண்டிவிட்டபடி எசேபேல் தூண்டிவிடுகிற ஆவி உடையவள், டாமினேட்டிங் ஸ்பிரிட், ஆதிக்கம் செலுத்துகிறவள். இன்றைக்கு இந்த டாமினேட்டிங்கால், ஐயோ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இருந்த போதிலும் எனக்கு கீழே உள்ளவன் எனக்கு மிஞ்சி வந்துடுறான், டாமினேட் பண்றான். He is dominating me. She is dominating me. They are dominating us. ஏன் இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு தலைவராக இருக்கலாம், உங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன லேபர்ஸ் உங்களை டாமினேட் பண்ற இந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, நான் பலவீனம் என்று இருக்கிறீர்களோ, என்னுடைய பொசிஷனுக்கு மதிப்பு இல்லை, என்னுடைய வேலைக்கு மதிப்பு இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு நீ மதிப்பு இல்லாம கீழே இருக்கிறவன் என்னைய டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறான். அசுத்தாவியாகிய எசேபேல் தூண்டிவிட்டபடியே டாமினேட்டிங், ஆதிக்கம் செலுத்துகிறவள், டிஸ்ட்ராக்டிவ் ஸ்பிரிட், அழிக்கிறவள், அழிக்கிற ஆவி உடையவர். தீர்க்கதரிசியில் அழிச்சு போட்டா, ஞாபகத்தை அழிச்சு போட்டா. திராட்சை தோட்டத்தை கேட்கும் போது ஆகாப் கொடுக்கல, என்னுடைய முற்பிதாக்களுடன் சொல்ல போது இந்த இசேபில் என்ன பண்றா? ஞாபகத்தை தவறாய் குற்றம் சாட்டி கல்லறிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்து தவறான ஆலோசனை கொடுத்து விடுறா. அழிக்கிற ஆவி உடையவள் அவள் தான். இளையாட்ட வந்து சொல்ற, நாளைக்கு உன் பிராணனுக்கு செய்யாதே போனாள், சவாலிட்டு பேசுதா, டிஸ்ட்ராக்டிவ் ஸ்பிரிட். வெளிப்படுத்தல் 2:20 பார்க்கிறோம், தன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் இந்த எசேபேல் பார்க்கிறோம். எசேபேல் தன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணுவதற்கு தீவிரித்து கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? டிசீவிங் ஸ்பிரிட், வஞ்சிக்கிற ஆவு உடையவள், தன்னுடைய வஞ்சகத்தின் ஆவி. நிமித்தமாக எளியா சோர்ந்து போய் முடங்கிக்கு போய் கிடக்கிறார், ஓட முடியாமல். தனக்கு பின் இருக்கிற காரியம் ஓவர்டேக் பண்ணது, எசேபேல் ஓவர்டேக் பண்ணிட்டாலே எளியாவின் அபிஷேகம், அதிகமான அபிஷேகம். சிசல் சொல்றாங்க, எலியா அக்னி அறிக்கை அழிச்சது போல அழிச்சிருவோம், அவ்வளவு வல்லமை நிறைந்த எலியா. ஆனா குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் தனக்கு பின் இருக்கிறவள் முன்பதாக வருவது நிமித்தமாய் சோர்ந்திருக்கிறார். மனிதனுடைய சூழ்ச்சியினால், சில தந்திரத்தினால் நீ சோர்ந்து நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் பலவீனா இருக்கிறேன் என்கிற நிலைமையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் பலவீனம் அல்ல. கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறவர். பவுலும் சீலாவும் பாடி துத்த போது கத்திரங்களை பலப்படுத்தினார். பேதுரு யோவானும் அது தேவாலயத்துக்குள்ள போகும்போது அலங்கார பாசன் முன்பதாக கொடுத்துருக்கிறான். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லப்பட்ட போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தேவன் பலத்தினால் இடை கட்டுகிறான். நீதிவான் செய்யும் மூட்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன், நான் இன்னும் பலவீனன். Are you thinking that still I am weak? Are you thinking that still I am weak? இன்னும் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, இன்னொரு காரியம் கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 65:3 அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயங்கள், அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாராக இந்த மனுஷர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி பலத்தவங்களா இருக்கிறாங்க. இங்கே பார்க்கிறோம், அக்கிரம விஷயங்களின் மேல் வல்லமை கொண்டது, மிஞ்சி என் மேல மிஞ்சி அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ என் மீதலை நிவர்த்தி ஆக்குகிறேன். அக்கிரம விஷயங்கள், ஐயோ சில பாவங்கள், சில குணங்கள் என்ன மிஞ்சி வல்லமை கொண்டிருக்கிறது, நான் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. என்ன, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், என்னை யார் தூக்குவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ. ரோமர்ல பார்க்கிறோம், ரோமர் 7 பவுல் சொல்றார், 15 எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்புகிறதை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதில் என்று ஒத்துக்கொள்கிறேன், அதனால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளுது, எனக்குள் இருக்கிற பாவமே மிஞ்சி என்ன மிஞ்சி வல்லமை கொள்ளுதுப்பா. 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன்.
21 அதெல்லாம் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யாருன்னு விடலை பண்ணுவா, யாருன்னு விடலை பண்ணுவா? அக்கிரம விஷயங்கள் மேல் மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறது. எனக்கு ஒரு ஜெயம் வேணும், எனக்கு ஒரு ஜெயம் வேணும். இயேசு கிறிஸ்துவே, இன்பதாக சேவர்கள் தூஷிக்கிறாங்க, ஜனங்கள் தூஷிக்கிறாங்க, அவர் அடிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, ரட்சகர்னு சொல்றி இறங்கி வாசல வேட்டுன்னு சொல்றாங்க, தலையில முக்கிடத்தை வச்சுட்டு அவரை அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அக்கிரம விஷயங்கள் பின்பதாக இருக்கிறவங்கள மிஞ்சி மிஞ்சி எழும்புறாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது இயேசு கிறிஸ்துவ எல்லா கண் முன்பதாக உயிர்த்தெழுந்தார். அந்த எலியா சோர்ந்திருக்கும் போது ஆண்டவர் தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறார். அவர் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் புசியாம குடியமல்ல பர்வதம் மட்டும் போனார். ஆண்டவர் அது பின்பதாக எலிசாவை உருவாக்குகிறார். அந்த எலியா மூலமாய் ஆண்டவர் சிலர் அபிஷேகம் பண்ண வைக்கிறார், அபிஷேகம் பண்ண வைக்கிறார், சில தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வைக்கிறார். கர்த்தர் எலியாவை கொண்டு செய்கிற காரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எலியாவை கர்த்தர் சுழற்காட்டில் எடுத்துக்கொண்டார். புதிய பாட்டில் சில எழுப்புதல் காரியத்தை உருவாக்குவதற்காக, மகிமையின் காரியத்தை உருவாக்குவதற்காக கர்த்தர் அந்த எலியாவை பயன்படுத்தினார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் எசேபேல் ஆதிக்கம் செலுத்துவர்களாக மேற்கொண்டு வந்த போதிலும் அந்த எசேபேலின் கிரியை கர்த்தர் அழித்தார். எசேபேல் குரணமாய் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, அந்த எசேபேல் அதன்படியே செத்து போனார். நாய்கள் அவளுடைய மாம்சத்தை தின்னது, நிறத்தத்தை நக்கி போட்டது. தேவன் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டாரோ, நமக்காக வாதிட மாட்டாரோ? நமக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நான் அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். தேவன் பலத்தை தருகிறவர். ஜபிக்கலாமா? ஆண்டவரே என்னை பலப்படுத்த. ஒருவேளை பாவங்கள் உங்களை மேற்கொண்டிருக்கிறதோ, அது உங்களுக்கு மிஞ்சி போய் கொண்டிருக்கிறதோ, சில சோபங்கள், தவறான சோபங்கள் உங்களுக்கு மிஞ்சி வல்லமை கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே என்ன மன்னியும் என்று கேளுங்க. சில பேர் உங்களுக்கு விரதமாக எழும்புகிறார்களோ, என்ன ஆண்டவரே என்ன நேசிங்கப்பா, என்னை உதவி செய்யுங்க என்று கேளுங்க. தகப்பனே, இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன். இதில் ஜபத்தக்கத்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தாவீது சோர்ந்து போய் எனக்கு மதிப்பே இல்லை, சரியாவின் குமாராக இந்த மனுஷர் என்னை பலத்துக்கு மிஞ்சின போதான் இருக்கிறாங்க என்று சொல்கிறாரப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்ட இருந்தபோது நான் இன்னும் பலவீனன்ங்கிற மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபை அவருடைய வாழ்க்கையில் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கிருபை அவர்களை பெருகட்டும், நடத்தட்டும். நீங்கள் சொன்னீங்களப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உங்களுடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு பலன் தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.